எல்லோரையும் இந்த ஆரிகுலர் தெரப்பி வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆரிகுலர் தெரப்பி வகுப்புல நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போறோம். முதலாவதாக இந்த ஆரிகுலர் தெரப்பி வகுப்பு நிறைய எந்த விதமான நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோஸ்ல தான், இது பிரெயினுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால அதோடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப இமீடியட்டா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதே நேரத்துல பல ஆர்ட்ரீஸ், பிளட்டு கேரி பண்ணக்கூடிய ஆர்ட்ரீஸ், ஒரு 8 ஆர்ட்ரீஸ் கிட்ட இந்த காதோட கனெக்ட் ஆகி இருக்கு. ஸோ அதனால இந்த தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. எந்த வித நோய்களாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பியா இருக்கு. பட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாற்று முறை மருத்துவம் பயன்படுத்தும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தெரப்பீஸ் எல்லாமே ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தெரப்பீஸ். பட் ஆனால் நம்ம மறுபடியும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்ம அவங்களுக்கு அறிவுரை கூறியாக வேண்டும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைன்றது தவறாக இருக்கும்போது தான் இது மாதிரியான நோய்கள் உடம்புல உருவாகுது. நம்மளுடைய தெரப்பி மூலியமா அந்த நோய்களை நம்ம வந்து சரி பண்ணிடுவோம். நம்மளால சரி பண்ண முடியும், எந்த விதமான நோய்களா இருந்தாலும் இந்த தெரப்பிஸ் மூலியமா சரி பண்ண முடியும். ஆனாலும் மறுபடியும் அந்த நோய் வந்து திரும்ப வராம இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பண்ண தவறுகளே திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய தெரப்பி வேலை செய்யும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே நோய்க்குள்ள அந்த பேஷண்ட் வந்து போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ் பண்ணணும்? நம்மளுடைய வாழ்வியல், அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை சரியாக கொண்டு வர வேண்டும். சரியான நேரத்துல சாப்பிடணும், பசி எடுக்கும் போது சாப்பிடணும், இரவுல ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்க கூடாது, நல்ல தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், நல்ல தூக்கம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய மனசு வந்து நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த கவலைகளை கஷ்டங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே வந்து நோயா உருவா மாறும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு, நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஒரு சிட்டிங் வரும் போதும் நம்ம அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நோய் வந்து வெறும் நம்மளுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையினால வந்துருச்சுன்னு நினைச்சிருப்பாங்களே தவிர அவங்களுடைய உணவு பழக்கம் மூலியமா தான் வந்துருச்சு, இல்லை நான் அவங்க சரியா தூங்காததுனால வந்துச்சு, இல்லை கவலையினால வந்துருச்சுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு தெரியும் அது கவலைனால வந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள்னால வந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமே தவிர, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையினால இது வந்துருச்சு, நான் சாப்பாடெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்றேங்க, நான் தூங்குறதுலாம் நல்லா தான் தூங்குறேன், நான் நேரத்துக்கு நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், எல்லாமே நல்ல உணவுகளா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உணவுகளா சாப்பிட்றோம்னா என்ன அர்த்தம்னா, வெளியில இருந்து நல்ல காசு, நல்ல அதிகமான பிரைஸ் கொடுத்து தான் நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். பட் இது மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நம்ம சரியான வாழ்வியல் மாற்றங்களை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த தெரப்பீஸ் படிக்கிற நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். சரியான நேரத்துல சாப்பிடணும், பசி எடுக்கும் போது சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக தண்ணியும் குடிக்கக்கூடாது, கம்மியாக நீரும் குடிக்கக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, பழங்கள் எப்போ சாப்பிடணும், காய்கறி எவ்வளோ சாப்பிடணும், இது விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் இதை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணணும். ஒரு ஒரு தெரப்பி செஷன்ஸ் வரும்போதும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம அந்த பேஷண்ட்ஸுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மறுபடியும் நான் ஏன் இந்த பதிவு இடுறேன்னா, நம்ம வந்து கடைசியில் வந்து நம்மளுடைய தெரப்பியோடைய பேர் வந்து கெட்டுப்படக்கூடாது. நான் அந்த தெரப்பிக்கு போனங்க, ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் அந்த நோய் வந்து திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நம்மளுடைய இந்த ஒண்டர்ஃபுல்லான தெரப்பியோடைய பேர் வந்து கெட்டு போகக்கூடாது. ஏன்னா மொத்தமாகவே இந்த ஆரிகுலர் தெரப்பியே நல்லா இருக்காதுங்க, அக்குபஞ்சரே நல்லா இருக்காதுங்க அப்படின்னு அவங்க பொதுவாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வர பேஷண்ட் கூட வர மாட்டாங்க. இந்த சிஸ்டம் மேல யாருக்கும் நம்பிக்கை இருக்காது, மறுபடியும் அலோபதி இது மாதிரியான சிஸ்டம் தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அவங்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது வாழ்வியல் மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்தாதான் நீங்க எந்த மருத்துவத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வகுப்பாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அது குழந்தைகளிலிருந்து வயசானவங்ககிட்டையும் இந்த அடிப்படை விஷயத்த சொல்லிட்டாலே அவங்க 50% வந்து கியூர் ஆகிடுவாங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய ட்ரீட்மெண்ட், நம்மளுடைய என்ன தெரப்பி நீங்கள் பண்ணாலும், ஆரிகுலர் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை சிஜோக்காக இருக்கட்டும், அக்குபஞ்சராக இருக்கட்டும், எந்த தெரப்பீஸை நம்ம சேர்த்து பண்ணாலும் நம்மளுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதே இதில் ஆரிகுலர் தெரப்பி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான தெரப்பி. இது சயின்டிஃபிக்கலாக நான் நிறைய விஷயங்கள்ல ப்ரூவ் பண்ணியிருக்கு. அடுத்த வகுப்பில் வந்து அந்த இன்டராக்ஷன் வரும்போது அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க, வரலாறை பார்க்க போகிறோம். அந்த வரலாறு, அந்த விஷயங்கள் பார்க்கும்போது இது எப்படி இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னையுடைய வகுப்புக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறது, பேஷண்ட்ஸ் வந்து ஆரிகுலர் தெரப்பி நம்ம அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஆரிகுலர் தெரப்பி எந்த தெரப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க வாழ்வியல் மாற்றத்துக்குள்ள வந்தாகணும். வாழ்வியலில் அவங்க சரியான பாதையில் அவங்க போகலன்னா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இந்த இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது என்னடா இது நெகட்டிவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காம இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம சரியாக நம்மளுடைய பேஷண்ட்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு அவங்கள சரியாக நம்ம பண்ண வச்சிட்டோம்னா அவங்களுக்கு, அவங்க இன்னும் நம்மளுக்கு அதிகப்படியான பேஷண்ட்ஸு மற்றவங்களை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெறும் ஜஸ்ட் ஒரு தெரப்பியை கொடுத்துட்டு காசு வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷனை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வகுப்பாக இருக்கும். வரப்போகிற நம்ம தெரப்பியோடைய கிளாஸஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அன்னி அன்னியோடைய வகுப்பை அன்னி அன்னைக்கே நீங்கள் பார்த்துட்டு அதை நோட்ஸ் ஏதாவது முடிச்சா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.